ஹலோ மக்களே, நான் உங்கள் லாமி. வெல்கம் டு லேர்ன் வித் லாமி. இந்த எபிசோட்ஸ்லலாம் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஹேர் ஸ்டைலிங் கோர்ஸ் வந்து பிகினராக இருந்து அட்வான்ஸ்டாக என்ன பண்ணலாம் அப்படின்றது இது ஒரு எபிசோட் மாதிரி நாங்கள் பண்ணுறோம். ஸோ இதில் இந்த பார்ட் ஒனில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாம்பு எப்படி பண்ணுறது, கண்டிஷனர் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் பிளாஸ்டர் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஹேர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுடைய வாஷ் ஸ்டேஷன் வந்து க்ளீனாக இருக்கணும். அதை க்ளீனாக வச்சுக்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கப்புறம் கிளைண்ட்டை உட்கார வச்சுருங்க, அண்ட் ஒரு டவல் எடுத்துக்கோங்க. இந்த டவல் எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா, கிளைண்ட்டோட மேலே போடுறதுக்கு, அவங்க மேலே தண்ணி தெரிக்காமல் இருக்கிறதுக்கும் அவங்க மேலே தண்ணி படாமல் இருக்கிறதுக்கும் தான் ஒரு டவல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி ட்ரை பண்ணுறேன்னு காட்டுறேன், பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த டவலை இப்படி உள்ளுக்குள்ளே இப்படி போட்டு ஜஸ்ட் போட்டுருங்க. போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த டவல் வந்து கிளைண்ட்டோட கழுத்து வரைக்கும் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா கிளைண்ட் வந்து கழுத்தை ரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல டவல் இருக்கும்பொழுது தண்ணி உள்ளுக்குள்ளே போகாது. அடுத்தது கிளைண்ட்டை லைட்டாக பெண்ட் பண்ணி இப்படி கழுத்தை அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இப்படி சாயிற மாதிரி இப்படி உட்கார வைக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ நம்ம ஹேர் வாஷ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட்டுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ்னு கேட்கணும். அதாவது கோல்டு வாட்டர் வேணுமா, ஹாட் வாட்டர் வேணுமான்ட்டு. சில நேரங்களில் வார்மாக வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க கிளைண்ட்டு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும். நீங்கள் எடுத்தவொடனே இந்த டேப்பை ஓப்பன் பண்ணி தண்ணி ஃபுல்லாகவே அவங்க மேலே ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு கேட்டுருங்க. அது ரொம்பவே முக்கியம். அந்த ஒரு ஹேர் வாஷை வந்து ப்ளசண்ட்டாக மாற்ற போகிறதே நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்டர் டெம்பரேச்சர் வச்சுக்கணும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கிளைண்ட் கிட்ட கேட்டுட்டு வார்மாக ஹாட்டா அப்படின்னு கேட்டுவிட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேப்பை ஓப்பன் பண்ணுங்கள். டேப் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் அந்த டெம்பரேச்சருக்கு கையில் தண்ணியை வச்சு நல்லா பார்த்துருங்க. ஸோ இப்போது ஓப்பன் பண்ண போகிறேன். என்னோடய கிளைண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு வார்ம் இல்லைனா கோல்டு, எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வார்ம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உங்களோட கை வச்சு கையில் மேலே இந்த இடத்துல இப்படி வாட்டர் அப்ளை பண்ணுங்கள். டைரெக்டாக கிளைண்ட்டோட தலையில் அப்ளை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஜென்ரலாக இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு மோஷனில் இப்படி ஃபஸ்ட்டு வாட்டர் வச்சு நல்லா ஹேரை வெட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல வரும்பொழுது எப்போவுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் இந்த டேப் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது, இப்படி கீழ் நோக்கி இருக்கணும். அப்போ தான் அவங்க மேலே படாது, அவங்களுடைய நெத்திக்கிட்ட இந்த மாதிரி வாட்டர் படாமல் உங்களை நோக்கி இப்படி பின்னாடி வரும். அதே மாதிரி இந்த டேப்பை பார்த்திங்கன்னா இப்படி ரொட்டேஷன் மோஷனில் இப்படி சுற்றுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹேரை நல்லா வெட் பண்ணிடணும். வெட் பண்ணிவிட்டு ஷாம்பு எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த இடங்கள்லாம் இருக்கும்பொழுது கொஞ்சம் ஹேண்டில் லைட்டாக இப்படி வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி காது கிட்ட வரும்போது இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த வாட்டர் வச்சு நம்ம எடுக்கணும். இந்த காதில் தண்ணி படக்கூடாதா, காதில் இருக்க தண்ணி பட்டால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ காதில் தண்ணி படாமல் பண்ணுறது தான் நல்லது, பட் பட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போது கம்ப்ளீட்டாக நல்லா இந்த மாதிரி வாட்டர் வச்சு ஹேரை வெட் பண்ணியாச்சு. ஷாம்பு போடுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக வெட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஷாம்புவை அப்ளை பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இப்போது கிளைண்ட்டோட ஹேர் கம்ப்ளீட்டாக வெட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஷாம்பு இந்த மாதிரி பவுலில் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரிஃபரபிளாக என்ன பிராண்டட் ஷாம்புவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரொஃபஷனல் பிராண்டடாக மட்டும்தான் இருக்கணும். சல்ஃபேட் ஃப்ரீயாக இருக்கணும், பேரபின் ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஷாம்புவை கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஷாம்புவை அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் கையை வச்சு இந்த மாதிரி தேய்க்கணும். அப்படி தேய்க்கும்பொழுது தான் அந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளைண்ட்டோட ஹெட்டையும் ஸ்கேல்பையும் டச் பண்ணி நீங்கள் ஷாம்பு பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ ஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஸ்கேல்பில். ஸோ இந்த ஹேரை இப்படி லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணி ஸ்கேல்பில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜஸ்ட் மேலே ஜென்டலாக, அதுக்கப்புறம் மிட் லென்த்லேருந்து எண்டு வரைக்கும். ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஷாம்பு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்படி அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜென்டலாக ஒரு ரொட்டேஷன் மோஷனில் அந்த ஷாம்புவை லேதர் பண்ணும். லேதர் பண்ணுறதுன்றது என்னென்னா இந்த மாதிரி தேய்க்கிறது. ஸோ இப்படி தேய்க்கும் பொழுது இந்த மாதிரி வந்து ஃபிங்கர்ஸை வச்சு இப்படி தேய்க்கக்கூடாது. அதாவது உங்களுடைய இந்த கையுடைய முனைகள் மட்டும் தான் அப்படி டச் பண்ணணும். ரொட்டேஷன் மோஷனில் ஜென்டிலாக, ரொம்பவும் ப்ரெஷர் இருக்கக்கூடாது, ஜென்டிலாக. அதே மாதிரி இந்த மிட் லென்த்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த மாதிரி தேய்க்கக்கூடாது. இப்படி நீங்கள் தேய்க்கிறீங்கன்னு சொன்னோன்னா கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டோ போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட்டோ பண்ணும்போது தான் அந்த ப்ரீ ஷாம்புக்கு அந்த மாதிரி தேய்க்கணும். ஏன்னா அப்போ க்யூட்டிகல்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ரெகுலர் ஷாம்பு நீங்கள் பண்ணும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி வெறும் ஜென்டிலாக லேதரிங் மட்டும் தான் பண்ணணும்.
ஸோ ஃபஸ்ட்டு ஷாம்பு முடிஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வாஷ் பண்ணலாம். ஓகே, ஸோ வாஷ் பண்ணும்பொழுது நல்லா ஜென்டலாக வாட்டரை ரொம்ப நிறைய அதிகமாக இல்லாமல் மீடியமாக வச்சுக்கோங்க. அண்ட் உங்களை நோக்கினா மாதிரி இருக்கணும் இந்த ஃபாசெட் வந்து. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். நல்லா ஜென்டலாக ரின்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த அடியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹேரை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. டாப்பை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி இப்படி வைக்கணும். இப்படி வச்சு அந்த தண்ணி வருது இல்லையா, ஸோ அந்த தண்ணியை வச்சு இங்கேயுமே இந்த எண்ட்ஸில் எல்லாமே அலசணும். ஏன்னா எஸ்பெஷலி இந்த நேப் ஏரியான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் நம்ம ஷாம்பு பண்ணும்போது எல்லா ஷாம்பும் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல ப்ராப்பராக வாஷ் பண்ணலான்னு சொன்னால் கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஷாம்பு பண்ணதுக்கப்புறம் இச்சி ஃபீலாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஷாம்பு பண்ணி வந்து கம்ப்ளீட்டாகவே வாட்டர் வச்சு ரின்ஸ் பண்ணியாச்சு, வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இதே உங்கள் கிளைண்ட் வந்து ரெண்டு தடவை மூணு தடவை வாஷ் பண்ணனாலும் பண்ணலாம். அதாவது ஆயில் வச்சுருந்தாங்கன்னா ரெண்டு தடவை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஒன் டைம் வந்து ஷாம்பு தாராளமாக போதும். அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் வாஷ் பண்ணும்போது தண்ணி இங்கே எங்கேயாவது படுது, இந்த இடத்துல எங்கேயாவது படுதுன்னா இந்த கை வச்சு அழகாக அப்படி தொடச்சி விட்டுருங்க. ஓகேவா? ஸோ அந்த டவல் எடுத்து இல்லைனா உங்கள் கையில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் இந்த இடத்துல அவங்கள உடச்சிக்க சொல்லலாம். ஸோ அந்த தண்ணி வந்து ஒழுகிறது, இங்கேருந்து ஊற்றி அவங்க கிளைண்ட்டுக்கிட்ட போகிறது, இந்த காதில் உள்ளதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இந்த காதிலெல்லாம் படுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஜென்டலாக இப்படி நீங்கள் அழகாக அப்படி தொடச்சி விட்டுடலாம். இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பர் கையில் கொடுத்துடலாம். ஹேர் வாஷ் பண்ணும்பொழுது கிளைண்ட்டோட கம்ஃபர்டபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கிளைண்ட்டுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா, கழுத்து வலிக்குதா, ப்ராப்பராக இருக்காங்களா, அவங்க அவங்களோட ட்ரெஸ்ஸில் ஏதாவது தண்ணிப்படுதா அப்படின்றது எல்லாமே முக்கியம். ஏன்னா கிளைண்ட் வந்து ஹேர் வாஷ் பண்ணவோ இல்லை ஒரு ப்ளோ ட்ரை பண்ணவோ வராங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு அக்கேஷனுக்கு போகலாம், ஒரு ஃபெஸ்டிவல் போகலாம், ஒரு பார்ட்டிக்கு போகலாம், இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகலாம். ஸோ அப்படி பண்ணும்பொழுது அவங்க ட்ரெஸ்ஸப் பண்ணி தான் வருவாங்க. ஸோ அதனால் அவங்க ட்ரெஸ்ஸை நம்ம ஈரம் பண்ணுறது இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். ஸோ ஷாம்போட அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா கண்டிஷனர் நான் பவுலில் எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் கண்டிஷனாக தான் இருக்கணும். ஸோ இப்போது ஷாம்பு பண்ணதுக்கப்புறம் வாட்டர் நல்லா ஸ்குவீஸ் அவுட் பண்ணிவிட்டு ஹேர் வந்து இந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு 70% தான் வெட்டாக இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய அந்த சொட்டக்கூடிய வாட்டர் எல்லாத்தையுமே ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துடணும். ஸோ நான் கண்டிஷனர் கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ கண்டிஷனர் ஆக்டிவேட் ஆகாது, பட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக நான் கையில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பாயிண்ட் நம்பர் 1 நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, கண்டிஷனர் ஸ்கேல்பை டச் பண்ணக்கூடாது. ஏன்னா கண்டிஷனர் ஆஸ் அ பிஹெச் லெவலாக 4.5 to 4.7. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால ஸோ ஸ்கேல்பை டச் பண்ணக்கூடாது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிடிட்டி அதிகம். ஸோ அதனால் ஸ்கேல்ப் டச் பண்ணக்கூடாது, ஹேரை மட்டும் தான் டச் பண்ணணும். ஸோ என் கையில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஹேரை கொஞ்சமாக இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜென்டலாக இப்படி அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம்னா கண்டிஷனரால் அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிவிட்டு கண்டிஷனர் வந்து ஒரு 3 to 5 minutes ஆகுது கண்டிப்பாக கிளைண்ட்டோட தலையில் இருக்கணும். ஸோ 3 minutes கட்டாயமாக இருக்கணும். 2 to 5 minutes எக்ஸ்ட்ரீமாக டேமேஜாக இருக்கு அவங்க ஹேர் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 minutes விடுங்க. 5 minutesமே அவங்க கழுத்து அந்த மாதிரி வச்சிருக்க முடியாது. ஸோ நீங்கள் 5 minutes விடுறீங்கன்னு சொன்னால் கிளைண்ட்டை ரிலாக்ஸ் பண்ணி உட்கார சொல்லிக்கோங்க. தண்ணியெலாம் இருக்காமல் பார்த்துக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கை ஜஸ்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஜென்டலாக ஒரு ஹெட் மசாஜ் மட்டும் பண்ணிங்கன்னா அவங்க கிளைண்ட் இன்னும் நார்மலாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன் மோஷனில் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட்டு இப்படி ஒரு டச். ஓகேவா? ஜென்டலாக இருக்கணும், ரொம்பவும் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. இதே கிளைண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸாக இல்லைன்னு சொன்னோன்னா பண்ண வேண்டாம். பட் இது பண்ணிங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் இருக்கும் கிளைண்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம 3 to 5 minutes வெயிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிளெயினாக அதுகெயின் ரின்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ திருப்பி டெம்பரேச்சருக்கு அந்த வாட்டர் வச்சுக்கோங்க அண்ட் பிளெயினாக ரின்ஸ். ஸோ இந்த இடத்துல ரின்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்கேல்பில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்கேல்பில் கண்டிஷன் அப்ளை பண்ணல இல்லையா. ஸோ ஜஸ்ட் ஜென்டலாக ஃபைனலாக ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்கள் ஸ்கேல்ப் டச் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷாம்பு பண்ணி கண்டிஷனர் பண்ணும்போதே கண்டிஷனர் முடிக்கும் போதே அந்த ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஷாம்பு பண்ணியாச்சு, கண்டிஷனர் பண்ணியாச்சு. ஸோ நல்லா ஜஸ்ட் இந்த ஹெட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாத்தையும் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டவல் ட்ரேப்பிங். அதாவது டவல் ட்ரேப்ன்றது தலையில் டவல் கட்டுறது. அந்த டவல் கட்டுறதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. ஸோ நிறைய முறைகள் இருக்குது. நான் ஒரு டைப் ஆஃப் டவல் ட்ரேப்பிங் நான் சொல்லி காட்டுறேன். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட டவலை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனல் டவலாக இருக்கட்டும், ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டு வந்து கீழ் நோக்கி இருக்கணும். ஓகேவா? இதை எடுத்து இப்படி கீழ் நோக்கி கிளைண்ட்டுக்கு மேலே இப்படி வைக்கிற மாதிரி வச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு கிளைண்ட்டோட ஹேரை லிஃப்ட் பண்ணிக்கோங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த டவல் இப்படி உள்ளே போகணும். போயிட்டு கிளைண்ட்டோட கழுத்தை கொஞ்சம் லைட்டாக அப்படி எழுந்துக்க சொல்லி இந்த டவலை இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு ஹோல்ட். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த எண்டு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த எண்டு எடுத்து காது மேலே லைட்டாக அப்படி வச்சு ஹோல்ட் பண்ணி நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இங்கே ஃபோல்டிங். ஓகே, அதுக்கடுத்து இந்த எண்டு இதையும் இப்படி ஹோல்ட் பண்ணி
ப்ரெஷர் கொடுத்து ஒரு ஃபோல்ட். ஸோ இந்த இடத்த ஜஸ்ட் இப்படி ட்விஸ்ட் பண்ணி இங்கே ஒரு ஃப்ளாப் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்குள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நம்மளுடைய இந்த ரெண்டு சைடு இருக்கிறது. ஸோ இந்த ரெண்டு சைடில் இருக்கிறத இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த எண்டு ஏதாவது ஒரு பகுதி எண்டை எடுத்து இப்படி இங்கே மேலே இருக்கக்கூடிய எண்டில் இப்படி இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போது நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் கிளைண்ட்டை எழுந்துக்க சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கம்ப்ளீட்டாகவே ட்ரைப் ஆகிருக்கும் தலையில். இப்போ நம்ம ஷாம்பு கண்டிஷனெல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது ஹேர் எப்படி பிளாஸ்ட் ட்ரை பண்ணுறது அப்படின்னு காட்ட போகிறேன். பிளாஸ்ட் ட்ரைன்னு சொன்னால் நார்மலாக அந்த ஹேரை எப்படி ட்ரை பண்ணுறது, ட்ரையர் எப்படி நீங்கள் பிடிக்கணும், என்ன மாதிரி ஹோல்ட் பண்ணி எந்த ஆங்கிளில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்றத நான் காட்ட போகிறேன். ஸோ ஹேரை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி டவல் வச்சு லைட்டாக அப்படி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தேய்க்காதீங்க, இந்த மாதிரி தேய்ச்சி கிளைண்ட்டுக்கு ஃப்ரிக்ஷன் உருவாக்காதீங்க. ஜஸ்ட்டு டேப் பண்ணி தான் எடுக்கணும், இந்த மாதிரி டச் பண்ணி டேப் பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி கிளைண்ட் பெரிய பெரிய கம்பல் ஏதாவது போட்டிருக்காங்களான்றதெல்லாம் பாருங்கள். அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திருகாணி அந்த கம்பலுடைய ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா அது போய் நீங்கள் இப்படி பண்ணும்போதெல்லாம் குத்தும். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு ஜென்டலாக இந்த மாதிரி பண்ணுங்கள். ஓகே? ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரையர் எடுத்துக்கோங்க. ப்ளக் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு, ஸ்விட்ச் ஆனில் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கக்கூடியது வந்து ஸ்பீடை குறிக்கிறது, கீழே இருக்கக்கூடியது ஹீட்டை குறிக்கிறது இல்லையா. ஸோ அதில் எப்போவுமே மீடியம் ஹீட் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட் வச்சுட்டு மீடியம் ஸ்பீடில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நாசல் கரெக்டாக இருக்கான்றதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கணும். அதாவது உங்கள் கையில் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கையிலலாம் இந்த நாசல் கலந்து வராமல் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை மீடியம் ஹீட்டில் வைக்கிறேன் அண்ட் இதை வந்து உங்களுக்கு மீடியம் ஸ்பீடில் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ரூட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் மிட் லென்த்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு ட்ரையருக்கும் உங்களோட ஸ்கேல்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இன்ச்சுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இந்த அளவுக்கு ஹைட்டில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ப்ளோ ட்ரை பண்ணணும். ஓகேவா? ஸோ அது கிளைண்ட்டுக்கு ஸ்கேல்ப்பு கிட்ட வச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே தூரமாக தான் வச்சு நீங்கள் அந்த ப்ளோ ட்ரை பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி பார்ட்டு பார்ட்டாக எடுத்து ரூட்லேருந்து மிட் லென்த் வரைக்கும் இந்த மாதிரி கிராஜுவலாக வந்து நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகும், ஃபாஸ்ட்டாக ட்ரை ஆகும். இந்த மாதிரி பார்ட் பார்ட்டாக எடுத்து ப்ராப்பராக. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரையர் பின்னாடி உங்களுடைய முடி இப்படி ஒட்டக்கூடாது. ஸோ அதை ஒட்டாமல் பார்த்துக்கணும், ஏன்னா இதுதான் சக்ஷன். ஸோ அப்படி ஒட்டுச்சுன்னு சொன்னால் முடி இதில் மாட்டிடும். ஸோ இந்த மாதிரி 70-80% வந்து ஹேர் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை 4 செக்ஷன் எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு எப்படி நம்ம ஈஸியாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றத காட்ட போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் அது பேர் பிளாஸ்ட் ட்ரைன் சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் டெக்ஸ்சராக இருக்கும். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நீங்கள் பண்ணும்பொழுது ரொம்ப ஹீட் போட்டு பண்ணக்கூடாது. இந்த பிரிஸ்டல்ஸ் வந்து கண்டிப்பாக ஹீட் தாங்காது, நிறைய பிரிஸ்டல்ஸ் வந்து ஹீட் தாங்காது. சும்மா நீங்கள் ஜென்டலாக இதை வச்சு நம்ம இதை வெறும் பிளாஸ்ட் ட்ரை மட்டும் தான் பண்ண முடியும், ப்ளோ ட்ரை ரிசல்ட் கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு இதை நம்ம பண்ணுறதுனால இதுக்கு பேர் பிளாஸ்ட் ட்ரை. ஓகே? ஸோ இந்த மாதிரி 4 செக்ஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு திக் செக்ஷன் நான் எடுத்திருக்கேன். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 20% வந்து ஈரத்தன்மை இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி பிளாஸ்ட் ட்ரை பண்ண போகிறோன்றதான் காட்ட போகிறேன். அதே மாதிரி நான் இப்போ வெறும் ஸ்டெப் மட்டும் காட்டுறேன், ட்ரையர் ஆன் பண்ணாமல் காட்டுறேன். பிகாஸ் ட்ரையர் ஆன் பண்ணால் உங்களுக்கு சவுண்ட் கேட்காது. ஸோ நான் அந்த ஸ்டெப் மட்டும் காட்டுறேன், ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா இதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஃப்ளாட் ப்ரஷ் உங்கள் கையில் இந்த மாதிரி இருக்கணும், இப்படி மைக் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ரையரை இப்படி மேல் நோக்கி வச்சு இப்படி ஜஸ்ட் ஜென்டலாக இப்படி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொண்டு வரணும். முக்கியமாக என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த மாதிரி ஃப்ளாட் ப்ரெஷ்ஷை வச்சு ட்ரையரோட சேர்த்து இப்படி இழுக்காதீங்க. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணணும். ட்ரையருக்கும் உங்களோட ஃப்ளாட் ப்ரெஷ்ஷுக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1 இன்ச்சுக்காவது கேப் இருக்கணும். அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். சரியா? ஸோ இப்போ நம்ம ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு கம்ப்ளீட்டாக பிளாஸ்ட் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இதை கிளைண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும், ஒரு அழகாக ஒரு ப்ரெசன்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நேச்சுரல் ஃபினிஷில் இருக்கும். அதாவது கம்ப்ளீட்டாக இதை வெறும் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் ப்ளோ ட்ரை மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் ஃப்ரண்ட்டில் மட்டும் என்ன பண்ணணும்னா, கிளைண்ட்டுக்கு கொஞ்சம் அந்த கர்வ்ஸ் கொடுக்குற மாதிரி நான் அந்த மாதிரி ப்ளோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே? ஸோ இதுதான் ஹேர் வாஷ், கண்டிஷனிங் அண்ட் பிளாஸ்ட் ட்ரைன் சொல்லக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் போடுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ரிலேட்டடாக, ஸ்கின் ரிலேட்டடாக, மேக்கப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.